ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்லா ப்ளீக்கிங் சேஃபாக இருப்பி நம்புறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ, கவ்பாய் கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த கவ்பாய் கேப் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்களா, இதுதான் வந்து இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறக்கு சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி வந்து எடுக்க போகிறோம். ஸோ நான் நைஃப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் எதுக்காக இந்த ஃபைல் சூஸ் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அதுக்காகத்தான். ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. அண்டு இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஃபோல்டு வந்து பண்ணிக்கிறேன். ஸோ கம் அப்ளை பார்த்தீங்கன்னா வந்து பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இதை வந்து சின்னதாக பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ நான் வந்து ஒட்டிக்கிறேன். எதுக்கு நான் வந்து சின்னதாக பண்ணேன்னா ஒரு லென்த் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் கம்மி பண்ணிட்டு நான் வந்து இது கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அண்ட் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இன்னுமே பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி இன்னும் சின்னதாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொரு பீஸ் இருக்கும் பாருங்கள், அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அண்ட் இதில் வந்து சர்க்கிள் வந்து கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து வச்சுட்டு ஸோ மார்க்கர் யூஸ் பண்ணி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம வந்து சைடில் பார்த்தோன்னா நான் வந்து கார்னர் மட்டும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபைனலான ஒரு லுக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து வரணும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோல்டு வந்து பண்ணிக்கோங்க. சைடில் நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்டு வந்து பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரு ரியல் லுக் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரும், அதுக்காக தான். அண்ட் இதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது மேலே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒட்டிடுறேன். ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஆல்டர் பண்ணலாம். ஸோ ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக ஸோ உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்து வர்ற மாதிரி கட் பண்ணி அண்ட் அது ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா வரும், நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. அண்ட் இதே மாதிரி ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எதுக்கான ரியலிஸ்டிக்காக காட்டுறதுக்காக தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு கேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா வந்து வச்சு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அது அப்படியே கீழே இருக்கிறத திருப்பி இப்படியும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். நான் இப்படி தான் வந்து பண்ண போகிறேன். அண்ட் உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டேன். இதை வந்து நான் உள்ளே வந்து வச்சு ஸோ கம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டிடுறேன். ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. சின்னதாக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் பென்சில் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டார் பார்த்தீங்கன்னா வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக நமக்கு வந்து கவ்பாய் கேப் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இது ஒரு ஷோ பீஸாக வந்து வச்சுக்கலாம். அண்ட் இது எப்படி இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கவ்பாய் கேப் எப்படி இருக்கும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப ஈஸியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்கோம். சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோல்டு பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேலே இருக்கிற அந்த லேயர்லாம் ஒட்டுங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த கேப் ஃபீல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கயிறு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணிக்கோங்க. நான் அந்த ஃபைலில் இருந்ததை பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துட்டேன். அதவே பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து அதில் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இதை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா கீழே விழுகாது. ஸோ அவ்வளோதான். அண்ட் இந்த கவ்பாய் கேப் எப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டு தன் பை ஃப்ரெண்ட் கிரேட்டர் தம்லா. பாய்.